Hi friends, happy morning and இன்றைக்கி ஒரு சண்டே vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு 40 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் இது. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அந்தளவுக்கு நான் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டர் டாப்லாம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். சின்ன கவுண்டர் டாப் தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை. அண்ட் சீக்கிரமாக நான் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து கீழே எனக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாவில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன மாதிரி வீடியோஸ் அப்படின்றது நான் உங்ககிட்ட நான் வந்து சமைச்சிக்கிட்டே வந்து சொல்ல போகிறேன். நெய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து குக்கரில் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து பேசனில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணுறது வந்து ஒரு டேஸ்ட்டு, இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ரெண்டுமே நான் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ வெறும் நெய் சேர்த்தா கூட வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். வந்து சோம்பு, கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் சேர்த்துடலாம். பிரியாணிக்குனா வந்து நிறைய இஞ்சி பூண்டு சேர்ப்போம். இது வந்து நெய் சாதம் தான், அதனால நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போகிறோம். நான் இப்போ தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து எடுத்துக்கேன். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அளவு பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 கப் ரைஸ்க்கு வந்து ஈக்குவலாக தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பேசினில் பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து கொதிக்கும் போது இந்த கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நம்ம வதக்க வேண்டாம். தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது, அதோடய ஃப்ளேவரும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா வந்து தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நெய்யை விட தேங்காய் எண்ணெயில் வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes மோஸ்ட்லி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து போல போலன்னு வந்துடும் ரைஸு. அதுக்குள்ளே நம்ம வந்து 1 pot சிக்கன் கறி ஒன்று பண்ணலாம். நான் வந்து சிக்கன் வந்து வச்சு ஒரு 1 pot சிக்கன் கறி மாதிரி, அதாவது பட்டர் சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வதக்கலாம் செய்யாமல் ஒரே டைம் வந்து குக்கரில் போட்டு செய்யலாம், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதுலேயும் இந்த கீ ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷன். ஸோ நான் இது மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours ஆயிருக்கு மேரினேஷன். இது நீங்கள் ஓவர் நைட் மேரினேஷன் கூட பண்ணலாம். இன்னும் கூட சிக்கன் ரொம்ப சாஃப்டாகும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக இதில் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணலாம். குக்கரில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நான் ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 pot சிக்கன் கறி மாதிரி இருக்கும். பட்டர் சிக்கன் கிரேவி ரெசிபியை வந்து ஆல்ரெடி நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்கணுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஃப்ரை ஆகிட்டுருக்கு, ஆனியன்ஸ்லாம் அதுக்குள்ள தக்காளி நறுக்கிடலாம். எப்போவும் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வந்து நிறைய பேர் குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் வந்து, அதாவது எதுவுமே ப்ரிப்பேர்டாக இல்லாமல் அப்பப்போ வதக்கும் போது அடுத்தடுத்து கட் பண்ணி போடுறது அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் நம்ம செய்வோம் இல்லையா. சரி, உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கீழே வந்து எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எட்டிங் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு
கொஞ்சம் அப்பப்போ லைட்டா கலரி விட்டுடுங்க ரொம்ப கலர வேணாம் அரிசி உடைஞ்சிடும் இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தம்ல இருந்தா போறோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கறோம் இப்போ இதல வந்து தக்காளி சேர்த்துறேன் उदरी उदरिया सूपरा रेडी अंगमलिया तुम्हें ग्रीनिशा रोम वाड़ी वदंगन मारे அவ்வளவுதான் நல்ல கொஞ்சம் கூட ஒட்டாது உங்களுக்கு இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான கீ ரைஸ் ஓகே நம்ம இத க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நம்மளோட சிக்கன் கிரேவி பார்க்கலாம் சோ இதுல இந்த மாதிரி வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துரும் இதுல நம்ம இப்ப மாரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நான் வந்து அந்த மாரினேஷன்ல இருக்குலையா அது அந்த மாரினேஷன்ல தண்ணி கொஞ்சம் mix பண்ணி சேர்த்துக்கறேன் இதுல வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துப்பாங்க இப்போ இங்க ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் இல்ல நான் வந்து ஜஸ்ட் கோக்கனட் மில்க் மட்டும் சேர்த்துக்கலாம்னு இருக்கேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமா புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் சோ ரெண்டுமே சேர்த்தாப்ல இத போட்டுட்டு விசில் வச்சிரலாம் அப்படியே विसिल पाती नालु विसिल वरटो ना वो कुछ सिमल वे ना विसिल वरटो ना सूपर बॉयल आना आलरे नम्बर मैरिनेशन अब चिकन वह पाती विसिल ना सूपर वो इकोन पल सक प्रॉन வந்து கொஞ்சம் இருந்தது एक्चुअली ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம் ஒரு 3 டேஸா சோ அத வந்து டீஃப்ரீஸ் பண்ணிட்டு பிரான் 65 பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு என்ன ரொம்ப நாள் 3 டேஸ் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன் அப்படியே 65 வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ணிரலாம் இதோட ப்ரோசிஜர் நிறைய பேர் தெரியும் and இருந்தாலும் நான் இன்கிரிடியன்ட் சைடுல கொடுக்கறேன் அண்ட் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வீடியோஸ் போட சொல்லி சில டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க அப்படி வந்து சில பேர் கேட்ட வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து எக்ஸசைஸ் மாதிரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டிஃப்ரென்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலையும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் எனக்கு கூட பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து பிரெக்னண்டா இருக்கீங்களா லைக் வந்து 3 मंथ्स 5 मंथ्स கொஞ்சம் ஸ்டமக் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் கூட கேட்டிருந்தாங்க நான் கூட சொல்லிருந்தேன் एक्चुअली வந்து எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டெலிவரி வந்து சிசேரியன் செகண்ட் டெலிவரி தான் வந்து நார்மல் டெலிவரி ஃபர்ஸ்ட் பேபி வந்து கொஞ்சம் சிசேரியன் அப்படினால கொஞ்சம் பெரிய ஸ்டமக் இருந்தது கொஞ்சம் நல்ல ஒரு ஏனா 4 kg பேபி அப்படின்றதனால சோ அதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் டெலிவரியில நார்மல் டெலிவரி எனக்கு காட்ஸ் கிரேஸ் சோ இருந்தாலும் ஸ்டமக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரிடூஸ் ஆகல ஃபுல்லா என்னதா இருந்தாலும் பட் சில இப்போ எக்ஸசைஸ் வந்து சிலதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினா நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம் சோ एक्चुअली நான் வந்து ஒரு 2-3 டேஸா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அட் த சேம் டைம் எனக்கு வந்து இன்ஸ்டாலையும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து லாக்டவுன்னால வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உடம்பு ஒபீஸ் ஆகுது ஸோ அதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பாக வந்து ஒன் பை ஒன் நான் போஸ்ட் பண்ணுறேன் ப்ரான் வந்து மேரினேஷன் முடிச்சிட்டேன் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒன் பாட் சிக்கன் கறி தான் இது பட்டர் சிக்கன் கிரேவி எக்ஸாக்ட் ரெசிபி நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கோகோனட் மில்க் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்கலாம் பட் இதுக்கும் பட்டர் சிக்கன் கிரேவிக்கும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் கோகோனட் மில்க் சேர்த்துட்டு ஜஸ்ட் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணுங்கள் ஒரு 1 மினிட் கொதிச்சா போகும் மேரினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ரான் மேரினேஷனுக்கு நான் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆச்சு அவ்வளோதான் அப்புறம் எடுத்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் இது வந்து ஒரு 1 hour மேலே மேரினேஷன் ஆயிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்
அண்ட் ப்ரான் ஃப்ரை பண்ணுற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போகிறோம். அண்ட் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டிப் வந்து ப்ரானில் வந்து எப்போவுமே நீங்கள் உப்பு வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் கூட ஓகே. ஏன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ரானில் கொஞ்சம் உப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த உப்பு சேர்க்கும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அண்டு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு வித் பாயில்ட் எக் அண்ட் கொஞ்சம் ரைத்தா பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன், சுட சுட இந்த கீ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே வந்து ஏதாவது சண்டே பிரியாணி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கிரேவி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட இது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 மினிட்ஸில் முடிச்சுட்டு கிச்சனே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலம்பரே பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா வீட்டுக்கு கிளம்புறதா ஒரு பிளான் இருக்குது, நியர்பை தான், வெரி நியர்பை தான். ஸோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத நான் அப்கமிங் வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். யாராவது கெஸ் பண்ணுறதா இருந்தால் கெஸ் பண்ணுங்கள் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை ரூம் பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் வ்ளாகில் வாழை கொளத்து தள்ளினது காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, நல்ல சூப்பராக பழுத்திருக்கு வாழைத்தாரு. பேர் வந்து ரஸ்தாலின்னு நினைக்கிறேன், நாங்கள் ரெண்டு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக, ஒன்று வந்து ஏலக்கி இன்னொன்று வந்து ரஸ்தாலி. லாஸ்ட் டைம் ஏலக்கி வந்தது, இது தடவை வந்து ரஸ்தாலி வந்திருக்கு. என்ன பவி, யாருக்கு கொடுக்கணும் பவிமா இது? இது யாருக்கு கொடுக்கணும் பவி? என்னது அங்கே இருக்கு? பழம்லாம் வந்து மாடுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். நான் அங்கே இருந்துட்டு அடுத்த வ்ளாகில் நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அம்மா வீட்டில் இருந்துட்டு.